இன்னைக்கு நம்ம ப்ரோக்ராம்ல பொட்டேட்டோ பிரெட் ரோல் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். இது ஒரு கால் கிலோ உருளைக்கிழங்க வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இதை ஒரு பவுல்ல முதல்ல மாத்திக்கலாம். இது கூட பொடியா கட் பண்ண ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகாவை நறுக்கி வச்சிருக்கேன். அது பொடியா நறுக்கி வச்ச கறிவேப்பிலை, கொத்தமல்லி, நம்ம ரோலுக்கு தேவையான உப்பு ஒரு டேபிள்ஸ்பூன், பெப்பர், சாட் மசாலா ஒரு டேபிள்ஸ்பூன். இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து நல்லா mix பண்ணிப்போம். ஒரே ஒரு பிஞ்ச் red color கேசரி பவுடர். இது போல நாம உள்ள வைக்கக்கூடிய ஸ்டஃப் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அதுக்கு அடுத்து இன்னொரு பவுல் எடுத்துக்கோங்க. அந்த பவுல்ல மைதா மாவு ஒரு 4 டேபிள்ஸ்பூன், அரிசி மாவு 2 டேபிள்ஸ்பூன். இந்த மாவு கரைக்க தேவையான உப்பு, கொஞ்சம் கேசரி பவுடர், இத தண்ணி ஊத்தி நாம கொஞ்சம் கரைச்சிப்போம். இது போல கரைச்சிட்டேன். கட்டி இல்லாம நல்லா கரைச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் கொஞ்சமா ஒரே ஒரு பிஞ்ச் சோடா மாவு, ஒரு 1/2 கப் அளவு பிரெட் கிரம்ஸ், இது எல்லாத்தையும் சேர்த்து இன்னொரு வாட்டி நல்லா mix பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கிட்டோம். இப்போ பிரெட் ஸ்லைஸ் எடுத்துக்கலாம். நான் 4 ஸ்லைஸ் எடுத்துக்கேன். 4 ஸ்லைஸ்க்கு இந்த கார்னர்ல இருக்குறத மட்டும் கட் பண்ணிப்போம். இப்போ ஒரு ஸ்லைஸ் எடுத்து வெச்சிட்டு லேசா கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். இப்போ இத கொஞ்சம் ரொம்ப சாஃப்ட்டா உருட்டுவோம். இப்போ நாம ரெடி பண்ணியிருக்கிற ஸ்டஃப் எடுத்து கொஞ்சம் இப்படி வெச்சு இத கொஞ்சம் இப்படி ஓவல் ஷேப்க்கு பண்ணிக்கலாம். இப்படி நீளமா வெச்சிட்டு இந்த பிரெட் அப்படியே ரோல் பண்ணிப்போம். ரோல் பண்ணிட்டு ஒரு கப்ல வாட்டர் வெச்சுக்கோங்க. அந்த வாட்டர்ல உங்களுக்கு எங்கெல்லாம் கொஞ்சம் ஹோல்ஸ் தெரியுதோ அதெல்லாம் பேஸ்ட் பண்ணிக்கலாம். இது போல பிரெட்டோட உள்ள ஸ்டஃப் வச்சு நல்லா க்ளோஸ் பண்ணிட்டோம். இப்போ நாம இத கரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா, மைதா பிரெட் கிரம்ஸ் எல்லாத்தையும் இதல இப்படி போட்டு ஒரு தட்டல மாத்திக்கலாம். இதே போல மத்த இருக்கிற எல்லா பிரெட் ஸ்லைஸையும் இதே மாதிரி நாம ஸ்டஃப் பண்ணிட்டு இதல துவைச்சு எடுத்து வெச்சுக்கலாம். இது போல இருக்கிற பிரெட் ஸ்லைஸ நான் இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி எடுத்து வச்சிருக்கிறேன். அதுக்குள்ள நம்ம வாணலியில எண்ணெய் காய்ச்சிடலாம். வாணலி வச்சு கொஞ்சம் ஆயில் விடுவோம். இது சூடாகட்டும். ஆயில் சூடாயிடுச்சு. ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சு நம்ம பொரிச்சு எடுக்கலாம். இப்போ ஒவ்வொரு பிரெட்டா எடுத்து போடுவோம். Thank you.
போல நல்லா திருப்பி போட்டு செவந்த பிறகு எடுத்துக்கலாம் பிரெட் நீங்க ஸ்டஃப் பண்ணி வெச்சிட்டு அந்த மாவுல துவைச்சி எடுத்துட்ட பிறகு ரொம்ப நேரம் வெக்காதீங்க பிரெட் எல்லாம் கூழ் ஆயிடும் ஸ்டஃப் பண்ணி துவைச்சி உடனே எடுத்துடணும் ஆயில்ல இல்லனா பிரெட் ரோல் சரியா வராதுங்க இப்ப எடுத்துடலாம் சாஸ் வெச்சு காட்டுறேன் நம்மளோட சுவையான பிரெட் ரோல் ரெடி ஆயிடுச்சு நம்ம டொமேட்டோ கெச்சப் போட இத வெச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப டேஸ்டியா இருக்கும் நீங்க மறக்காம வீட்ல செய்து பாருங்க எங்க சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா Subscribe பண்ணுங்க friends க்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில பார்க்கலாம் பை